Hi friends, இன்னைக்கு வீடியோல the Candyman challenge பத்தியும் அந்த கேண்டிமேனுக்கு பின்னாடி சொல்லப்படுற கதை பத்தியும் தான் பார்க்க போறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல கேண்டிமேன்ங்கிறது யாருங்கறத பத்தி பாப்போம். பல வருடங்களுக்கு முன்னாடி டேனியல் அப்படிங்கற கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் நியூ ஆர்லைன்ஸ்ல வாழ்ந்து வந்தார். இவர் அந்த காலகட்டத்துல ஒருவருக்கு அடிமையா தான் தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்து வந்திருக்காரு. டேனியல் ஒரு சிறந்த ஓவியர். யாரா இருந்தாலும் அவங்கள பார்த்தே தத்ரூபமா வரையிற ஒரு திறன் அவர்ட்ட இருந்திருக்கு. இத பார்த்த டேனியலோட முதலாளி அவரை தன்னோட பொண்ணை ஓவியமா வரைய சொல்லி சொல்றாரு. டேனியலும் தன்னோட முதலாளி வீட்டுக்கு போய் முதலாளியோட பொண்ணை உருவப்படமா வரைய ஆரம்பிக்கிறாரு. நாளாக நாளாக ரெண்டு பேருக்கும் அதாவது டேனியலுக்கும் முதலாளியோட பொண்ணுக்கும் காதல் மலர ஆரம்பிக்குது. இது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதலாளி டேனியல் மேல பயங்கரமா கோபம் கொண்டு அவரை கொல்ல சொல்லி ஒரு கும்பல அனுப்பி விடுறாரு. அவங்க டேனியலை கொல்றதுக்காக துரத்துறாங்க. டேனியல் தப்பி வேகமா ஓடிட்டு இருக்கும் போது காலிடறி கீழே விழுந்துடுறாரு. இந்த கொலைகார கும்பல் டேனியலை குடிச்சு துருப்பிடிச்ச ரம்பத்தை யூஸ் பண்ணி அவரோட வலது கைய வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் டேனியலோட உடம்புல தேனை ஊத்தி அவரை ஒரு தேன் கூட்டுக்கு பக்கத்துல போட்டுறாங்க. டேனியலோட உடம்புல இருந்த காயங்களையும் உடலையும் தேனீக்கள் கொட்டி அவர் கடுமையான வலிக்கு உண்டாகி இறந்து போறாரு. ஆனா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி தன்னை கொன்னவங்களை சபிச்சு நான் திரும்பி வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சாபம் விட்டுருக்காரு. அவர் அதே மாதிரி திரும்பி வந்து அவரை கொன்னவங்களையும் அந்த முதலாளியும் கொன்னுட்டதா கதையில சொல்லப்படுது. இதுதான் கேண்டிமேன் பத்தி சொல்லப்பட்டு வர ஒரு கதை. ஓகே, இப்போ அந்த கேண்டிமேன் சேலஞ்ச் எப்படி விளையாடுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த சேலஞ்சும் பிளடி மேரி சேலஞ்ச் மாதிரி தான் இருக்கும். அதில் பின்பற்றப்படுற விதிமுறைகள் தான் இதிலையும் பின்பற்றப்படும். இந்த கேமை தனியாக தான் விளையாடணும். மிட் நைட்டில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் ஏற்றி வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று கேண்டிமேன் அப்படின்னு 5 times சொல்லணும். நீங்கள் 5 முறை சொல்லி முடித்த உடனே அந்த கேண்டிமேன் உங்கள் பின்னாடி வந்து நிற்கும். கேண்டிமேன் எப்படி இருக்கும்னா, வலது கையில் ஒரு கொக்கி இருக்கும். அந்த கொக்கியை தான் கேண்டிமேன் கொல்றதுக்கு பயன்படுத்தப்படுது. அதுக்கப்புறம் அந்த கேண்டிமேனோட உடல் முழுக்க தேனீக்கள் கூட்டமாக மொச்சிட்டு இருக்கும். கேண்டிமேன் வந்ததுக்கு அறிகுறியாக அந்த தேனீக்கள் தான் முதல்ல வருமா. நீங்கள் 5 times சொன்னதுக்கப்புறம் அந்த கேண்டிமேன் வந்து யார் கூப்பிட்டாங்களோ அவங்கள அந்த கொக்கியாலேயே கொன்னுடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அந்த கொக்கியை வச்சு குத்தியே கொல்லுமாம். நிறைய யூடியூபர்ஸ் இந்த கேண்டிமேன் சேலஞ்சை மிட் நைட்டில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த அறிகுறியுமே தெரியல. அதனால் இந்த கேமில் அந்த கேண்டிமேன் உண்மையாகவே வருவானாங்கிறது சந்தேகம்தான். இந்த கேண்டிமேன் கதையை பேஸ் பண்ணி 1992 கேண்டிமேன் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் கூட வெளியானுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேமில் கேண்டிமேன் உண்மையாகவே வருவானாங்கிறது சந்தேகம்தான். அது உண்மையானு தெரிஞ்சுக்க நம்மளே இந்த கேம் விளையாண்டு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் இந்த கேம் விளாட்றது அவ்வளோ சேஃப்டி இல்லை. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம கியூரியாசிட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினமும் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நன்றி.